மார்ச் மாதம் கன்னி ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். பொதுவா கன்னி ராசியை பொறுத்தவரையில நல்ல மாதமாக, அற்புதமான மாதமாக, நன்மைகளை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. பொதுவாக கன்னி ராசிக்கு ஒரு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்றோம். ஏன் கேட்டீங்கன்னாக்கா, நீண்ட நாட்களாகவே கன்னி ராசி என்பதிலே உங்களுக்கு தொழில இருந்து வந்த தடைகள், அதே போல தொழில் வருமானத்துல இருந்து வந்த தடைகள் இதெல்லாம் கூட விலகி இப்பதான் கொஞ்சம் டெவலப் ஆகக்கூடிய நல்ல நேரங்கள் பிறந்திருக்கு. மேபி இந்த ஜனவரிலிருந்து கன்னிராசியர்களுக்கு கொஞ்சம் நல்ல எதிர்காலத்துக்கான நம்பிக்கை வந்திருக்கு அப்படின்னு கூட நீங்க சொல்லலாம். கன்னிராசியர்களே, இன்னும் கூட நான் உங்களுக்கு விஷயத்த சொல்லணும்னு சொன்னாக்கா, இந்த இடத்துல பத்தாம் ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு ஒன்பதாம் இடத்துல வந்து சேர்ந்திருக்கக்கூடிய செவ்வாய், இப்போ ஒன்பதுல இருக்கக்கூடிய செவ்வாய் ராகு வந்து உங்களுக்கு நல்ல பாக்கியங்களை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். பொதுவாக செவ்வாய் ராகு அப்படின்னு சொன்னாலே எல்லாரும் பயத்தை உண்டு பண்ணுவாங்க. வாகனம் விபத்து, ஆப்ரேஷன் அப்படிலாம் கூட சொல்லுவாங்க, வம்பு வழக்குகள், லாஸ் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா கன்னி ராசிக்கு அது அப்படி அமையாது, ஏன்னா பாதகஸ்தானத்துல போய் அதை உட்காந்துருக்கும். ஓகேங்களா? சோ அப்படி பார்க்கின்ற பொழுது நிச்சயமா அது 1-5 தொடர்பு ஏற்படுறதுனால பாதகத்தை அந்த கிரகம் அங்க செய்யறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. சோ கன்னி ராசி என்றவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு நல்ல பலன்களை தர இருக்கின்றது. ஓகே, இந்த கிரக அமைப்பு படி பார்க்கின்ற பொழுது கன்னிராசினியர்களுக்கு பிசினஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, தொழில் துறையை பொறுத்தவரையில் கன்னிராசினர்களே நீங்க எந்த பிசினஸ் பண்ணக்கூடியவளாக இருந்தாலும், ஸ்டாக் மார்க்கெட்டா இருக்கலாம், ஷேர் மார்க்கெட்டா இருக்கலாம், பிளஸ் வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அந்த மாதிரி பண்ணக்கூடியவங்களா இருக்கலாம், வெளிநாட்டு தொழில், வெளிநாட்டு பிசினஸ் பண்ணக்கூடியவங்களா இருக்கலாம், லாஜிஸ்டிக் கார்கோ அந்த மாதிரி இருக்கலாம், அதே சமயத்துல கம்பெனிஸ் பண்ணக்கூடியவங்களா இருக்கலாம், எந்த மாதிரி சின்ன பெரிய கம்பெனியா இருக்கலாம். சோ அந்த தொழில் துறையை பொறுத்தவரையில, பிசினஸ் பொறுத்தவரையில இந்த மாதம் மார்ச் மாதம் பிசினஸ் கன்னிராசிக்கு சிறப்பானதாக இருக்கும். இதுவரையில நீங்க என்ன பிசினஸ் நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க பிளான் பண்றீங்களோ அந்த பிளானுக்கு ஏத்த மாதிரி, அல்லது ஒரு பிசினஸ்க்கு ஒரு டார்கெட் வைக்கிறீங்க, இந்த மாசத்துல நம்ம ரீச் பண்ணணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னாக்கா, அந்த டார்கெட்டை ரீச் பண்ணக்கூடிய வகையில் உங்களுக்கு நல்ல மாதமாக, அல்லது அந்த ரீச் பண்ணக்கூடிய வெற்றியை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது கன்னி ராசி நண்பர்களே. அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா, வேலை வாய்ப்பு, அது அரசாங்க வேலையாக இருக்கலாம், தனியார் வேலையாக இருக்கலாம், அல்லது வெளிநாட்டு வேலையாக இருக்கலாம், இல்ல ஆல்ரெடி வெளிநாட்டுல ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம். வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் இது அரசாங்க அதிகாரிகளாக இருந்தாலும் சரிதான், பிரைவேட் செக்டர்ல இருந்தாலும் சரிதான், அதே சமயத்துல வெளிநாட்டு வேலை இவங்களா இருந்தாலும் இந்த அந்த வேலை வாய்ப்புகள்ல இடர்பாடுகள், ஸ்ட்ரகிளிங் இருக்கும். நிச்சயமா வேலை செய்யற இடத்துல நிமதியா வேலை செய்யப்பட மாட்டாங்க, போட்டி பொறாமைகள் அதிகரிக்கும். இவன் என்ன இவ்வளவு முன்னுக்கு வர்றது, இவன் என்ன இவ்வளவு செய்யறது அப்படிங்கிற மாதிரி ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வந்து அடுத்தவங்கள்ட்ட வந்து அதிகரிக்கும். அதை நீங்க எப்படி சமாளிக்க போறீங்க, அதை எப்படி நீங்க வந்து ஃபேஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிறது தான் இங்க கொஸ்டினா அமைஞ்சிருக்கு. ஸோ அதனால வேலை வாய்ப்புகளில் அதிக கவனம் தேவை. இடமாற்றங்கள், ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் உண்டு, ஒரு சிலர் வந்து ஜம்பிங் மைண்ட் இருப்பாங்க, வேற கம்பெனியை போயிடலாமா அப்படின்னு கூட யோசிப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நீங்க அகேன்ஸ்டா ஒரு முடிவு எடுக்கிறது முன்னாடி உங்களுடைய பர்த் சார்ட்டை பார்த்து இது எனக்கு நடக்குமா, நம்ம வெளியில வந்தோம்னாக்க உடனே நமக்கு வேலை கிடைக்குமா அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செய்வது தான் சிறப்பை தரும். அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா, வருமானம் மற்றும் செலவுகள். கன்னிராசினியர்களே, உங்களுக்கான வருமானம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பாத்தீங்கன்னாக்கா, வருமானம் மிதமான வருமானம் இருக்கும். என்ன தேவையோ தேவைகளை இந்த மாதம் கிரகம் உங்களுக்கு, சாமி உங்களுக்கு செய்து கொடுப்பார். ஓகேவா? சோ வருமானம் அதிகமானதாக இருக்கும், அதே சமயத்துல செலவுகளும் அதுக்கு சமமானதாக இருக்கும், வரவு செலவுகள் அதிகரிக்கும். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா, ஆரோக்கியம். இந்த ஆரோக்கியம் விஷயத்தில் கன்னிராசி அன்பர்கள் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், உப்பு சம்பந்தப்பட்டது, சால்ட் சம்பந்தப்பட்டது, கிட்னி சம்பந்தப்பட்டது, அதே போல பிளட் சுகர், சுகர் சம்பந்தப்பட்டது, பிளட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கக்கூடிய செவ்வாய் ராகு, குடல் சம்பந்தப்பட்டது, டைஜஷன் ப்ராப்ளம், இந்த மாதிரி ஆரோக்கியம் பிளஸ் வந்து அந்த முட்டி பாதங்கள், ஓகேவா, இந்த மாதிரி விஷயங்கள் ஆரோக்கியத்தில் கன்னிராசி அன்பர்கள் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா, ஃபேமிலி, குடும்பம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, குடும்பத்தை பொறுத்தவரையில் கன்னிராசி அன்பர்களே குடும்பத்துல ஒற்றுமை மேலோங்கும். பிரிந்த உறவுகள் அக்கா தங்கையா இருக்கலாம், அண்ணன் தம்பிகளாக இருக்கலாம், அது மாமனார் மாமியாராக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், பெற்றோர்களாக இருக்கலாம், எப்படி இருந்தாலும் இந்த பிரிந்த உறுப்பினர்கள், ஏன்னா கொஞ்சம் இப்பதான் உங்களுக்கு வருமானம் வர ஆரம்பிச்சிருக்கு, இப்போ எல்லா சொந்தங்களும் உங்களை தேடி வரதான் ஆரம்பிப்பாங்க. சோ இந்த உறவு முறைகளை பொறுத்தவரை, ரிலேஷன்ஷிப்பை பொறுத்தவரை, நிச்சயமா பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு கன்னிராசி அன்பர்களே. அதே போல கணவன் மனைவி ஒற்றுமை, அதுதான் ரொம்ப முக்கியம். கன்னிராசியாக இருந்தா ஆல்ரெடி அவங்க அவங்களே பேசி அவங்களே கன்வின்ஸ் பண்ணிப்பாங்க, அவங்களுக்கு யாரும் இடையில தேவைப்பட மாட்டாங்க, நல்லா சிந்திச்சு பேசக்கூடியவங்க தான் இந்த கன்னிராசி அன்பர்கள். எப்படி மற்றவங்களை ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறத கன்னிராசி மட்டும் தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். நிதானமாக செயல்படக்கூடியவர்கள், அதையும் மீறி கிரகம் வேலை செஞ்சு உங்க ஜாதகம் வேலை செய்து
அங்கே பிரிவுகள் இருக்குமே ஆனால் அந்த பிரிவுகளை நிச்சயமா இந்த மாதம் சேர்த்து வைக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும். சோ நீங்க கன்னி ராசியாக இருந்தாலும் சரிதான், கன்னி லக்னமாக இருந்தாலும் சரிதான், சொன்ன இவை அனைத்தும் பொருந்தும். ஆனா சொன்னது எல்லாமே பொதுவான பலனாகும். தெரிவித்துக் கொண்டு மீண்டும் பெரு ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன்.